இந்த காமெடியில செந்தில் சாரும் பாலாஜியும் அவரோட பங்கெடுப்பாங்க. தேங்க் யூ வெரி மச். நீங்க டிவில அமிதாப் பச்சன் சார் ப்ரோக்ராம் பார்த்திருப்பீங்க, அந்த ப்ரோக்ராம் பேர் நான் சொல்லுங்க. கரோபதி. ஆனா இது சபாபதினு ஒரு ப்ரோக்ராம்ங்க. அதுக்கு கலந்துக்கிறதுக்காக பாண்டு வந்திருக்காரு. இப்ப நிகழ்ச்சிக்கு போறோம். வெல்கம் மிஸ்டர் பாண்டு. ஹலோ சார், நான் இப்ப என்ன கேட்டுட்டேன், வெல்கம் மிஸ்டர் பாண்டு தானே சொன்னதுக்கே அழுகுறீங்க. ஓட்டு என்ன இதுவரைக்கும் யாரும் மிஸ்டர்னு சொல்லி கூப்பிட்டதே இல்ல. நீங்க தான் பதில் பதில் கூப்பிட்டீங்க, அதனால என்னால புரிய அழுவாச்சா. வேறு எனக்கும் கூப்பிடணும்னு ஆசை இல்லை. இந்த ப்ரோக்ராம் நடத்தும் போதே ப்ரொடியூசர் சகா சொன்னாரு, யாரா இருந்தாலும் மிஸ்டர்னு போட்டு கூப்பிடுங்கன்னு. என் தலையெடுத்து நான் கூப்பிடுறேன். ஓகே ஓகே. உங்க கூட இந்த நிகழ்ச்சியில கலந்துக்க உங்க கூட யார் வந்திருக்கான்? என் ஃப்ரெண்ட் வந்திருக்காரு, செந்தில். செந்தில். மிஸ்டர் செந்தில். என்னப்பா? உங்க ஃப்ரெண்ட் மிஸ்டர் பாண்டு இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறாரு. அதை நினைச்சா உங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப காண்டா இருக்கு. ரொம்ப காண்டா இருக்கா? ஆமா, நான் உட்கார்ற சேர்ல உட்காந்துட்டான். அப்படியா? ஆமா. சரி, ஃப்ரெண்டுக்காக விட்டு கொடுத்துருங்க சார். ஓகே ஓகே ஓகே. மிஸ்டர் பாண்டு. எஸ் சார். போலாமா? போலாம் போலாம். ஓகேவா? ஓகே. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். தூங்குனீங்களா? தூங்கினேன். ஒரு ரைமேங்க கேட்டா பதில் சொல்றா? அப்படின்னு கேட்டது யார்? ஏ முனியம்மா, பறவை முனியம்மா, சி பல்லங்குடி கற்பாய். ஏ முனியம்மா. ஆர் யூ கான்ஃபிடன்ட்? கான்ஃபிடன்ட். ஒன்னு தயக்கம் இல்லையா? தயக்கம் நோ. கம்ப்யூட்டர் அமுக்கிட்டுமா? எனக்கு நீ வந்து அமுக்கிட்டு போயிருவியா? நோ. அமுக்குறது அந்த அமுக்குறது இல்லையா? பட்டன் அமுக்குறது. பட்டன் அமுக்கு அமுக்கு. ஓகே. கம்ப்யூட்டர் ஜி, முனியம்மா வாலி அமுக்கி லாக் பண்ணீங்க. ஓ, என்ன இல்லையா? சரியான விடை மிஸ்டர் பாண்டு. அது எப்படி கொஞ்சம் கூட முன்ன பின்ன யோசிக்காம டக்குனியே முனியம்மான்னு சொன்னீங்க? அது வேற ஒண்ணு இல்ல, எங்க தெருவில் முனியம்மா முனியம்மான்னு ஒரு அம்மா இட்லி சுட்டு வெத்துக்கிட்டு இருக்குது. இட்லியா? ஆமா. 3 மாசமா அந்த அம்மாவுக்கு பாக்கி ஒரு 400 ரூபாய் வச்சுட்டேன். அந்த அம்மா என்ன தேடிக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு வேற வழி இல்லாம நாட்டு வழியில அந்த அம்மா கிட்ட சிக்கி கிட்ட. அப்ப கேட்டாலே ஒரு கேள்வி, நீ எல்லாம் ஒரு மனுஷ நாடு காரி துப்பிட்டாங்க. கரெக்டா சொல்லிட்டீங்க. ஆமா, வெரி குட் மிஸ்டர் பாண்டோ. தேங்க் யூ. இதுக்கு முன்னால இந்த மாதிரி நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு இருக்கீங்களா? இல்ல. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம நிகழ்ச்சியில மொத்தம் 3 ரவுண்டு. ஓ, நான் 5 ரவுண்டு. நான் இதை இந்த ரவுண்டு சொல்ல, விளையாடுற ரவுண்டு சொன்னேன். விளையாடுற ரவுண்டு? அது யாரு வேணும்? ஓகே. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நீங்க ஜெயிச்சீங்கன்னா உங்களுக்கு 5 ரிங்கிட். 5 வெள்ளி. ரெண்டாவது ரவுண்ட்ல ஜெயிச்சீங்கன்னா உங்களுக்கு 10 ரிங்கிட். 10 வெள்ளி. ஓகே. மூணாவது ரவுண்ட்ல ஜெயிச்சீங்கன்னா 30 வெள்ளி. ஓ, நாலாவது ரவுண்ட்ல ஜெயிச்சா அடிச்சு எல்லாத்தையும் நாங்களே பிடிக்குவோம். சரி, இப்போ உங்களுக்கான ரெண்டாவது கேள்வி. முதல் கேள்வி நீங்க கரெக்டா சொன்னாலும் 5 ரிங்கிட் உங்களுக்கு வந்துருச்சு. ஓகே ஓகே, தேங்க்ஸ். இப்ப ரெண்டாவது கேள்வி. இப்ப ரெண்டாவது ரவுண்டு போக போறோம். ரெண்டாவது ரவுண்டு. ஓகே ஓகே. ரெண்டாவது ரவுண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா விஷுவல் ரவுண்ட். விஷுவல் ரவுண்ட்னா ஒரு படத்தை போட்டு காட்டுவோம். நல்ல படமா போடுங்க. ஏ படமா போடுங்க? ஏ படமா? அது சையாத அடிச்ச படமா போடுங்க. என் ஃப்ரெண்ட் செஞ்சு அதுக்காக தான் வந்திருக்கிறாரு. போடுங்க போடுங்க போடுங்க. ஒரு நிமிஷம், உனக்கு விஷுவல் ரவுண்டே கட்டு. கேள்வி, நல்ல கேள்வி, கவனிச்சுக்கலங்க, டென்ஷன் ஆகாதீங்க. கொம்பு இல்லாத யானை எது? கொம்பு. கொம்பு இல்லாத யானை எது? ஏ மலேசியா, பி முதுமலை காடு, சி ஏற்காடு. நல்ல கேள்விய கரெக்டா புரிஞ்சீங்க, மிஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் டென்ஷனா தான் இருக்கும். கொம்பு இல்லாத யானை எது?
யோசிக்கிறீங்களா சொல்றீங்களா பதில? கரெக்டா சொல்லிடுறேன். கொம்பு இல்லாத யானை எது? தேவ யானை. கொம்பு இல்லாத யானைனா உன்ன தேவ யானையா? ஓகே, அடுத்த கேள்வி கரெக்டா இருக்கணும். இந்த மாதிரிலாம் பேசப்படாது. ஓகே, கரெக்டா கவனிக்கணும்னா இருக்கக்கூடாது. ஓகே, வேல் இல்லாத முருகன் யார்? வேல் இல்லாத முருகன் யார்? வேல் இல்லாத ஏ பத்துமலை முருகன், வடப்பழனி முருகன், திருப்பரங்குன்றம் முருகன். வேல் இல்லாத முருகன் யார்? சங்கிலி முருகன். நல்லதான் புறவா கூட்ட போய் என்ன செருப்பால் அடிச்சுக்கிறது. கேம் ஷோ வந்துட்டார். சரி, பத்து ரிங்கிட்டு ஜெயிச்சிட்டீங்க. ஆமா, தேங்க்ஸ் தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். இப்போ கடைசி ரவுண்ட், இதுல நீங்க 30 வெள்ளி ஜெயிச்சிட்டீங்கன்னா சூப்பர். ஓகே, இதுக்கு பேர் என்னன்னா கட்டிங் ஆஃப் தி வெட்டிங் ரவுண்ட்னு பேர். கட்டிங் ஆஃப் தி வெட்டிங். ஆமா, நாங்க ஒரு கேள்வி கேட்போம், அதுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு 90 கொடுப்போம். 90னா சரக்குதா? சரக்கா? கேளுங்க கேளுங்க கேளுங்க, குடு குடு குடு. இருங்க, ஏன் பறக்குறீங்க? கரெக்டா கேள்வி கேட்பேன், அதுக்கேத்த மாதிரி சொல்லணும். ஓகே, மறக்க கூடாது. மாவீரன் யாரு? மாவீரன், மாவீரன் யாரு? ஏ வீரபாண்டிய கட்டபொம்மன், பி வால்டர் தேவாரம், சி கேப்டன் விஜயகாந்த். மாவீரன் யாரு? மாவீரன் யாரு? என்னையா என்னையா பாத்துக்கிட்டு இருக்க? என்ன சொன்னீங்க? என்ன கட்டிங் ஒண்ணு வருது, நீங்க அதை குடிச்சிட்டு தான் சொல்லணும். நீங்க கட்டிங் வரலையே, அதுலயே இரு. ஏ பிரசாத், பிரசாத் பாப்பாங்க. கட்டிங் கட்டிங் குடு குடு குடு, பறக்கிற படால குடு குடு. என்னையா பாதி இருக்கு? குடிச்சிருக்கும் போது கூப்பிட்டீங்க, அதான் குடிச்சுக்கிட்டு இருக்கும் போது கூப்பிட்டேன், அதான் பாதியில வந்தேன். நல்லா வச்சு கம்பெனி போ போங்க, பாதி கொடுத்த எச்ச மேல சாடிக்க, அதை கூட விட மாட்டேங்கிறாரு. குடிச்சிட்டு இருக்கும் போதே கேள்வி கேக்குறேன், கரெக்டா சொல்லுங்க. கேளுங்க, மாவீரன் யாரு? மாவீரன் யாரு? மாவீரன் யாரு? நெப்போலியன். நெப்போலியனா? சரியான விடை மிஸ்டர் பாண்டு, சரியான விடையா? ஐயோ, நான் குடுத்த சரக்கு பேரை சொன்னேன். சரக்கு பேர சொன்னியா? ஆமா. சரி, 30 ரிங்கிட்டு ஜெயிச்சுட்டேன். சரி, இந்த நிகழ்ச்சியில வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகேவா? இந்த 30 வெள்ளி கிடைச்சிருக்குல்ல, இத நீங்க என்ன செய்ய போறீங்க? இந்த 30 வெள்ளி கிடைச்சதும் என்ன பண்றது ஒண்ணுமே புரியல. என்ன 30 வெள்ளி வச்சுக்கிறதா, என்ன பண்றது, என்ன வாங்குறது, ஒரே குழப்பமா இருக்குது. சந்தோஷமா இருக்கீங்க? ஆமா, ஓவ சந்தோஷம், ஒண்ணும் புரியல, என்ன பண்றதுன்னு புரியல. அதை சொல்லிட்டு இருக்கிறேன். முடிஞ்சு போச்சு, கிளம்பு.